திருமதி ஜே கோமலலட்சுமி, அறிஞர் திருமதி ஜே கோமலலட்சுமி அவர்களுக்கு முதற்க என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மொத்த ஆசிரியர் தொகுப்பே அவங்கள இதில் கொண்டு வந்துட்ட மாதிரி இருக்குது. ஆசிரியர் மனநிலையை மொத்தமாகவே இவங்க இங்கே வந்து ஒரு லோகோவாக கொண்டு வந்து வச்சுருக்க மாதிரி ஃபீல் பண்ணேன் அவங்க கிளாஸை பார்க்கும்போது. இப்போ என்னென்ன நம்ம செயல்பாட்டில் செஞ்சிட்ருக்கோமோ அதுக்கான ஒரு முறையான வடிவம் கிடைச்ச மாதிரி தான் இதை நான் ஃபீல் பண்ணுறேன். என்ன எல்லாமே ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரியான ப்ராக்டிஸில் இருப்போம். அந்த ப்ராக்டிஸை வந்து எப்படி முறைப்படுத்தி கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து இதில் கிடைச்சிருக்குது. அதோடு வந்து நிறைய புது புது விஷயங்களை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. இது ஆக்சுவலாக நம்ம செஞ்சிட்ருக்கிற விஷயம்தான், ஆனால் அதை வந்து எவ்வளோ ஆழப்படுத்தி நம்ம யோசித்து அதை இன்னும் எப்படி விரிவுபடுத்தலாம், எப்படி வந்து இன்னும் பெஸ்ட்டாக வெளிப்படுத்தலாம், அதுவும் இப்போ அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த தொடக்க கல்விக்கு வந்து குழந்தைகளை நம்ம ஷேப் பண்ணுறதுக்கான நிறைய டிப்ஸ் வந்து எங்களுக்கு இதுலேருந்து கிடைச்சிருக்குது. இப்போ அடிப்படை கல்வி தான் ரொம்ப முக்கியம், அதேமாதிரி அந்த குழந்தைய தான் இப்போ ரொம்ப முக்கியம். அந்த குழந்தையில எந்தளவுக்கு ஷேப் பண்ணி கொண்டு போகிறோமோ அப்போ போக போக அடுத்தடுத்து ஹையர் லெவல்ஸ்க்கு வந்து இப்போ ரொம்ப அந்த குழந்தைகளோட அந்த சமுதாயத்தில் வரும்போது நீங்கள் அதை தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணீங்க. நாங்களுமே அதை நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறோம். என்ன அப்படின்னா நாங்கள் சப்ஜெக்ட்ஸ்லேயே வந்து மாரல் இன்ஸ்ட்ரக்ஷனை கொண்டாடும். ஈவன் மேக்ஸில் கூட மாரல் இன்ஸ்ட்ரக்ஷனை பேஸ் பண்ணி ஒரு கான்செப்டை டீச் பண்ணுறோம் அந்த மாதிரி. அப்போ அது வந்து நீங்கள் சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஒரு ரிலீட் ஆச்சு. ஓ கரெக்டாக இப்போ இப்படி வரும்போது அந்த சமுதாயத்தில் நம்ம எப்படி கொண்டு வரணுங்கிறது வந்து ஹையர் கிளாஸ் வர 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 அந்த குழந்தைக்கு அது பயன்படும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக நீங்கள் கொடுத்துருக்குறீங்க. அந்த உள்ளீடு எந்தெந்த இடத்துல மூணு விதமாக பிரிச்சுருக்குறீங்க அதெல்லாமே ரொம்ப பிளானிங், அதை ரொம்ப அப்ரிஷியபிள். அதெல்லாம் வந்து எங்களுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் இது வர சேலஞ்சிங் ஹெச்எம் சொன்ன மாதிரி எல்லாமே சேலஞ்சிங் தான். முதல்ல அந்த குழந்தை கிளாஸ் உட்கார வைக்கிறது எங்களுக்கு சேலஞ்சிங் தான். அப்போ இந்த நாங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக எங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் இனி வர காலங்களில் இந்த குழந்தைகளை ரொம்ப நல்லா நாங்கள் ஷேப் பண்ணி கொண்டு வரதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குங்கிறத நான் தெரிவிச்சேன். தேங்க்யூ.